ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் குருமா குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி பீன்ஸ், முள்ளங்கி, கேரட், கொடமிளகா இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தாளிக்க தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பேஸ்ட்டு, இந்த தேங்காய் பேஸ்ட் கூட இஞ்சியும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போது கடாயில் தேவையான அளவு கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடானனையும் இது கூட நம்ம இலை ரெண்டு போட்டுக்கலாம். இலை நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் இதில் கரம் மசாலா தூள், கருவேப்பிலை, அப்புறம் நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க வெங்காயம் இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் ஃபைனாக வந்ததுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். நான் இது கூட நான் இப்போ இன்றைக்கி இஞ்சி பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போடல, அதுக்கு பதிலாக தான் இஞ்சியை நசுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டையும் இப்போது பூண்டை போட்டுக்கலாம். அது கூட இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் இதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும், முள்ளங்கி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணியாக இது விலகி வரும். அதனால் இப்போதைக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டாம். இப்போது இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிட்டால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு இல்லையா, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் இன்றைக்கி போட போகிறேன், வேறு எந்த மிளகாத்தூளும் இல்லை. குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் அந்த பச்சை வாசம் வந்து மிளகாத்தூள்லேருந்து கொஞ்சம் போயிடும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டு, தேங்காய் இஞ்சி பேஸ்ட்டு, அதையும் நம்ம போட்டுக்கிட்டு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது குருமா குழம்பு அப்படிங்கிறதுனால ரொம்ப தண்ணி ஊற்றினா இதாகாது, நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அதனால் கொஞ்சம் மீடியமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கே தண்ணி ஊற்றிக்குங்க. இது சாதத்துக்குன்னு மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா சப்பாத்தி இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, சுவையான குருமா குழம்பு ரெடி.